ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டின்னர் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி டின்னருக்கு நம்ம வந்து பாவ் பஜ்ஜி பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாவ் டோ பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம பாஜி பண்ண போகிறோம். ஸோ நான் என்னோடய ஸ்டாண்ட் மிக்சரில் தான் பண்ணுறேன். நீங்கள் ஸ்டாண்ட் மிக்சர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு பவுலில் வந்து நீங்கள் கையை வச்சே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஒரு கப் வந்து பால், வெது வெதுப்பான பால். ஓகே, ஸோ லூக் வார்ம் மில்க்னு சொல்லுவாங்கல்ல, என்னமோ இருக்குது. ஓகே, ஆனியனோட பீலு. ஓகே, ஸோ லூக்வாம் மில்க் வந்து ஒரு கப் லேஸ் சூடு பால் எடுத்துருக்கு. ஸோ இந்த பாலில் தான் நம்ம ஈஸ்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சுகர், அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் ஈஸ்ட்டு. ஸோ மேலே வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து இதை வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. இந்த ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகட்டும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு காணிக்கிறேன். ஸோ நம்ம ஈஸ்ட் வந்து எப்படி ஆக்டிவேட் ஆகிருக்கு பாருங்கள், நல்ல ஃபோமியாக வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜ் வரணும். சப்போஸ் ஈஸ்ட் வந்து இந்த மாதிரி வரல அப்படின்னா வந்து உங்கள் ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகலைன்னு அர்த்தம். அப்புறம் நீங்கள் டோ பண்ணி வேஸ்ட்டு. அதனால் மொதல் வந்து ஈஸ்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணிடுங்க. ஸோ சம்மர்னால வந்து டக்குன்னு ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து எப்படி ப்ரொசீட் பண்ணணும்னு காணிக்கிறேன். இப்போ நான் ஸ்டாண்ட் மிக்சர் இதில் வந்து ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம மைதா மாவு ஆட் பண்ணிடலாம். ஸோ 1 கப் பால் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு 2.5 இல்லை 3 கப். ஸோ இதுக்கு அளவெல்லாம் கிடையாது, நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஃபீல் தான். நீங்கள் பிசையும் போது ரொம்ப வெட்டாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கூட கொஞ்சம் மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் கணக்கு. ஸோ நான் இப்போ வந்து ஒரு 2.5 கப் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் உப்பு ஆட் பண்ணுவோம். ஸோ உப்பு டேஸ்ட்டுக்கு தக்கன, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நம்ம இதை ஆன் பண்ணிடுவோம். இது ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டோ வந்து ஆல்மோஸ்ட் ஒன்றா வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பட்டர் ஆட் பண்ணிடலாம். ஸோ இங்கே நான் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடுறேன். அதையோ பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. அதாவது இப்போ நீங்கள் ஸ்டாண்ட் மிக்சர் யூஸ் பண்ணலைன்னா கையில் நல்லா பிசைஞ்சிடுங்க. ஓகே, ஸோ நல்ல ஸ்மூத்தாக டோ வரணும், அந்த டெக்ஸ்டர் வர்ற வரைக்கும் பிசைஞ்சிடுங்க. ஸோ இப்போ டோ வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். நான் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா நீட் பண்ணியிருப்பேன். ஓகே, ஸோ டோவோட டெக்ஸ்சரை பாருங்கள், நல்ல சாஃப்டாக. ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு காணிக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம டோ வந்து பயங்கர சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு, எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்க. ஸோ இதை நான் வந்து இப்போ ரைஸ் பண்ண விட போகிறோம். ஒரு 1 to 1.5 மணிக்கூர் ஆகும். அப்படியே டபுள் ஆட்டு இந்த பவுல்லே ரைஸ் பண்ண விட போகிறேன். ஓகே, ஸோ ரைஸ் ஆனோன்னு காணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ 1 hour ஆயிருக்கு. இது சம்மர்னால டக்குன்னு டோ ஃபெர்மெண்ட் ஆகிடுச்சு, ஆல்மோஸ்ட் டபுள் ஆகிடுச்சு பாருங்க நம்ம வச்சதுக்கு. ஸோ இப்போ வந்து இது சின்ன சின்ன பாவாக உருட்டி இந்த ட்ரேயில் வந்து வச்சிடலாம். சரி, இப்போ நம்ம டிவைட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பாவு பன் எல்லாமே ரோல் பண்ணிட்டேன். இதை வந்து இனி வந்து அகெயின் ஒரு 30 to 40 minutes ரைஸ் பண்ண விட போகிறோம். இது எல்லாமே நல்லா ரைஸ் ஆகி வரும், அதுக்கப்புறம் தான் நம்ம பேக் பண்ண போகிறோம். ஓகே, அந்த இருட்டில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, யார் இருக்கா அங்கே? அண்ட் சொல்ல மறந்துட்டேன், கார்டனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ நான் உங்களுக்கு வந்து நாளைக்கு மார்னிங் காணிக்கிறேன், நெக்ஸ்ட் வ்ளாகில் இல்லைன்னா காணிக்கிறேன் மார்னிங்கு. அன்றைக்கி ஒரு ஹெல்ப்பர் ஒருத்தவங்க வந்து எனக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டாங்க. அனுஷா,
என்ன உம்முன் இருக்க மகா கோவத்தில் இருக்க என் மேல அப்படிதானே. ஆமாம், நான் அவள் வந்து அவள் இன்றைக்கி ஆச்சி வீட்டுக்கு போகணுன்னு சொன்னால் நான் இல்லை டியூஷன் இருக்குது, நாளைக்கு ஆனுவல் எக்ஸாம் இருக்குது அதனால் விட மாட்டேன்னு சொல்லிட்டேன், அதனால் உம்முன்ருக்கான். அனுஷா, உனக்கு பாவு பாஜி நான் செய்கிறேங்கிறது வந்து உனக்கு கனவுல வந்துச்சோ? டான்னு வந்துட்டிய, சொல்லு சொல்லு, கமான், வி வாண்ட் வேர்ட்ஸ். உன் வாயை கிளறதுல எனக்கு ஒரு சந்தோஷம், சொல்லு என்ன சொல்ல வந்த? முகத்தை கணிக்க மாட்டான், வெக்கம் அவளுக்கு. ஓகே, ஸோ நம்ம போய் திருப்பி பாவ் பாஜி பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாவ் பாஜி பண்ணிடலாம், பாஜி பாவுக்குள்ளே பாஜி பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆயில் ஊற்றிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணுறது ஆயில் தான், கடைசி வந்து பாஜியையும் அந்த பாவையும் டோஸ்ட் பண்ணுவேன் தெரியுமா, அதுக்கு தான் பட்டர் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஆயில் வந்து ஹீட் ஆகட்டும். ஸோ நம்ம ஆயில் வந்து ஹீட் ஆனோடனே இங்கே வந்து நான் அந்த சாப்பரில் போட்டு ஆனியன் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட போட்டுக்கலாம், பட் நான் ஃப்ரெஷ்ஷாக ஜிஞ்சரும் கார்லிக்கும் இதிலே போட்டேன். ஸோ இதை வந்து இந்த ஆயிலில் இந்த ஆனியனை வந்து நல்லா சாட்டே பண்ணிடுங்க. நம்ம பாவு பாவு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ்லேயே எனக்கு நல்லா ரைஸ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து கூலான டெம்பரேச்சரில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் ஆகும், பட் இப்போ வந்து ரொம்ப ஹாட்டான டைம் வெதர்னால ஈஸியாக ரைஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து டாப்பை வந்து பால் வச்சு நான் ப்ரஷ் பண்ணுறேன். ஸோ யூஸ்வலாக எக் வாஷ் கொடுப்பாங்க கோல்ட் கலரில் வரணும் அப்படின்னா, பட் இது வந்து வெஜிடேரியனாக கம்ப்ளீட்டாக பண்ணுறதுனால பால் வச்சு டாப்பை வந்து ப்ரஷ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது இப்போ வந்து இது அவனை வந்து 190 டிகிரி செல்சியஸுக்கு வந்து ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன் 10 நிமிஷம், அதில் வந்து ஒரு 12 to 15 மினிட்ஸ். ஓகே, கொஞ்சம் ஓரளவுக்கு டாப் ரேக்லேயே வைங்க, அதுக்குன்னு ரொம்ப க்ளோஸாக வச்சிடாதீங்க, ஓரளவுக்கு மிடில் ரேக்கில். ஸோ காணிக்கிறேன் உங்களுக்கு எந்த ரேக்கில் நான் வைக்கிறேன். ஓகே, ஸோ அவன் ஹாட்டாக இருக்குது பாருங்கள், நான் இந்த ரேக்கில் வைக்கிறேன். ஓகே, அப்போ உங்களுக்கு வந்து மேலே வந்து நல்லா கோல்டன் கிடைக்கும். ஸோ ரொம்ப டாப்பாகவும் இல்லை, ரொம்ப பாட்டம்லேயும் இல்லை. ஸோ இது வந்து நான் 12 to 15 மினிட்ஸ் செட் பண்ணுறேன், 190 டிகிரி செல்சியஸ், யூஸ்வலாக 200 அந்த ரேஞ்சில். ஓகே, ஸோ இது பேக் ஆகட்டும். சின்ன அவனாக இருந்தால் நீங்கள் 180 டிகிரி செல்சியஸில் வச்சு பேக் பண்ணுங்கள், நான் வந்து ஒரு 190-200 வச்சு பேக் பண்ண போகிறேன். ஓகே, 15 மினிட்ஸ் கழித்து காணிக்கிறேன். நம்ம வந்து தக்காளியையும் நான் க்ரஷரில் போட்டு க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ரெண்டு வெங்காயம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 5 தக்காளி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ தக்காளியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுருங்க. மதி என்ன பண்ணுறீங்க, என்ன இருக்கு ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் தக்காளி பியூரி வந்து ஆட் பண்ணிவிட்டு நான் ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணியிருக்கேன். ஸோ கம்ப்ளீட்டாக அந்த தக்காளியோட ரா ஸ்மெல்லு எல்லாமே போயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்பைஸ் பவுடர்ஸை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பிளேட்டில் நான் வந்து அம்சூர் பவுடர் வச்சுருக்கேன், நீங்கள் பாவ் பாஜி மசாலா இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிடலாம். நான் வந்து அம்சூர் பவுடரு, கரம் மசாலா பவுடர், இது வந்து சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கொரியாண்டர் பவுடர், கொத்தமல்லி பொடி, கொஞ்சம் ஜீரக பொடி, அதுக்கப்புறம் வந்து பாவ் பாஜி மசாலா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அது வந்து ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க, கூட கொஞ்சம் கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து அந்த பொடியெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு பொடியை வந்து மசாலாவில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க, தேவைக்கு தக்கன உப்பு போட்டுக்கோங்க. ஸோ கூடவே 1 டீஸ்பூன் சுகர். ஓகே, ஸோ அது வந்து டேஸ்ட்டை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது மசாலா ஆட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஒரு 30 செகண்ட்ஸ் நீங்கள் வந்து சாட்டே பண்ணி விடணும், அப்போ தான் அந்த மசாலாவில் உள்ள ஃப்ளேவர் எல்லாமே வெளியே வரும். ஓகே,
ஓகே. ஸோ நம்ம மசாலா ரெடி ஆனோடனே இதில் நான் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பொட்டேட்டோ, என்னெல்லாம் உங்கள்கிட்ட வெஜிடபிள்ஸ் இருக்கோ, கேப்சிகம், கேரட், நான் இவ்வளோ போட்டிருக்கேன். அதை வந்து ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கேன். ஓகே. ஸோ இடையில ஒரு ஃபோன் கால் வந்துடுச்சு. ஸோ பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் கேரட்டு, கேப்சிகம், என்கிட்ட இந்த மூணு தான் இருந்து, அதை வந்து ப்ரெஷர் குக்கரில் ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்துருங்க. ஏன்னா அது குழஞ்சாலும் நமக்கு வந்து பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம அதை மசிக்க தான் போகிறோம். ஸோ அந்த வெந்த வெஜிடபிள்ஸை தண்ணியோடி, இதில் என்ன வெஜிடபிள்ஸில் தண்ணி இருக்கோ எல்லாத்தையும், உப்பு போடல நான் வெஜிடபிள்ஸ் வேக வைக்கும் போது. ஓகே. ஸோ அந்த தண்ணியோடி நீங்கள் வந்து இந்த கிரேவியில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பொட்டேட்டோ மேஷரை வச்சு நல்லா மேஷ் பண்ணிடுங்க. ஓகேயா? ஓகே. ஸோ நம்ம வந்து நல்லா மேஷ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஸோ நல்லா மேஷ் ஆகிடுச்சா, இப்போ நான் வந்து கொஞ்சம் தண்ணியும் ஊற்றுறேன். தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி என் ஃபோன் எடு. ஸோ அந்த பாஜி தக்குனா தண்ணி ஊற்றிடுங்க. ஸோ இப்போ நான் வந்து தண்ணி ஓரளவுக்கு ஊற்றியாச்சு. இன்னும் வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், பட் இது ஓகே தான். ஸோ இது வந்து நம்ம பாஜி வந்து ஆல்மோஸ்ட் ரெடி. ஸோ இதை கவர் பண்ணி ஒரு 5-10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் அப்படியே. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், நம்ம பாவ் பன் எனக்கு கரெக்டாக 190 டிகிரி செல்சியஸில் 15 மினிட்ஸ் ஆச்சு. ஓகே. ஸோ வந்ததுக்கு அப்புறம் உடனே சூப்பராகிட்டு பட்டர் வச்சு ப்ரஷ் பண்ணிடுங்க. இங்கே அனுஷாவும் வந்துடும். அனுஷாவும் மகாவும் என்ன பண்ணு, என்னடி பண்ணுங்க, என்னது டேஸ்ட் டெஸ்டா, என்ன டேஸ்ட்டு நில்ல மகி நில்ல, தெரியலன்னு சொல்லிடு. என்னது கொடுத்த, மில்க் மேட். அடுத்து நீ பார்க்காத, மகா வந்து அனுஷா வந்து ஒவ்வொரு இன்கிரீடியன்ட் தந்ததையே தாராளா, கண்டதை தாராளா. கண்ண மூடு, அது பார்த்தாலே தெரியும், பார்த்தானே கண்டுபிடிக்கும். அடுத்து கண்டுபிடிக்க முடியாது பாக்கு. மகி என்ன பண்ற, அவ இது இப்படியா, சரி நீங்க என்ன விளையாடிங்க. என்னது கண்டுபிடிச்சு, மில்கி மிஸ்ட். ஸோ இங்க வந்து நான் நம்மளோட பாவ் பன் வந்து வந்த உடனே அத பட்டர் இருக்குல்ல, பட்டரில் சூப்பராக டாப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. அது சூடாக இருக்கும்போதே அப்ளை பண்ணணும். ஓகே. ஸோ எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்க. இது கொஞ்சம் கூலானோன்னா நான் இதை ஓப்பன் பண்ணி காணிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு, உள்ளே பிச்சு காணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ 10 நிமிஷம் நான் லோ ஃப்ளேமில் வச்சேன். ஸோ நம்மளோட பாஜி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓகே. அனுசா பயங்கரமாக பாடு. ஸோ இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம், எப்படி சர்வ் பண்ணணுன்னு காணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இப்போ ஆன் பண்ணாது, நான் சொன்னோன்னு. இப்போ நம்மளோட பாவ் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ எப்படி பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். நான் இதை அன்மோல்ட் பண்ணிட்டு காணிக்கிறேன். ஸோ அன்மோல்ட் பண்ணுறதுக்கு மகாமா அகிமா சத்தம் போடாது, அதான் மகிமா சத்தம் போடாது, மகா இல்லையா மகியா. ஸோ சைடு ரெண்டுத்தையும் விட்டுட்டு ஓகே. ஸோ அன்மோல்ட் பண்ணிங்கன்னா செம்மையான பாவ் ரெடி. ஸோ இதோட டெக்ஸ்சர் பாருங்க.
எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க, பர்ஃபெக்டாக வந்துருக்கு, பஞ்சு மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ பாவ் எப்போவுமே டபுள் டபுளாக தான் சர்வ் பண்ணுவாங்க. சரி சரி போதும், விளையாண்டது போதும். அதனால் நான் வந்து நம்ம இதை டபுள் டபுளாக எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதை எப்படி வந்து இது பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பாவ் பாஜி செய்கிறதுக்கு நம்ம வந்து சென்டர்லாம் கட் பண்ணிக்கலாம், கிட்டு குட்டி கிளிப்பாகிடும். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து டோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நேற்று நைட்டு வந்து எனக்கு வந்து ஒழுங்காக கிளாரிட்டியாட்டு பாவ் பாஜி சர்வ் பண்ணுறத வீடியோ எடுக்க முடியல. அதனால் இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து இதை எப்படி சர்வ் பண்ணுன்னு நினைக்கிறேன். ஸோ பாவ் பன் எடுத்துக்கோங்க, இதை வந்து நடுஸில் வந்து ஸ்லிப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம டோஸ்ட் பண்ண போகிறோம் இதை. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பாவ் பன்னை டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் பட்டர் மெல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பட்டரில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பாவ் பன்னை டோஸ்ட் பண்ணிடலாம். ஸோ கிறிஸ்பியாக டோஸ்ட் ஆகட்டும். ஸோ இப்போ இதை எடுத்துடலாம். ஸோ பாவு எடுத்தாச்சு, இப்போ வந்து பாஜி அந்த கிரேவியை வந்து ஹீட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகிட்டு கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பட்டரில் நம்ம வச்சுருக்கிற அந்த பாஜி ஆட் பண்ணிடுறோம். ஸோ இது கூடயே நான் வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ண போகிறேன். ஸோ அடுப்புலேயே கொஞ்ச நேரம் இருக்கட்டும், நல்ல பட்டரியாக ஆகட்டும். ஸோ இப்போ வந்து இந்த இது வந்து அடுப்பில் அப்படி கொஞ்ச நேரம் இருந்துட்டா இது வந்து ப்ளெயின் பாஜி உங்களுக்கு. ஓகே, ஸோ இது அப்படியே நீங்கள் வந்து அந்த பாவ் பக்கத்தில் வச்சு நீங்கள் ப்ளெயின் பாஜியாட்டு சர்வ் பண்ணலாம். ஸோ நான் வந்து சீஸ் பாஜி எப்படி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமாம், கொஞ்சம் வந்து துருன சீஸை வந்து மேலே போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு லிட்டை வச்சு மூடி வச்சுருங்க, ஒரு 30 seconds மூடி இருக்கட்டும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம சீஸ் மெல்ட் ஆகியாச்சு, இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சர்வ் பண்ணிடலாம் நம்ம பாவ் பஜ்ஜியை. ஸோ நம்ம பாவ் பண்ணை நான் வந்து இந்த குழி பிளேட்டில் வச்சுருக்கேன், அந்த அப்போ தான் நம்ம செக்ஷன் செக்ஷனாக சர்வ் பண்ண முடியும். ஸோ டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சீஸ் பாவ் பஜ்ஜிக்கு இன்னொரு டிப்பு சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் இதை டோஸ்ட் பண்ணும்போது இதுக்கு நடுஸில் வந்து சீஸை வச்சு கூட நீங்கள் டோஸ்ட் பண்ணலாம் இந்த பாவுக்கு நடுஸில். ஸோ நம்ம சீஸ் எப்படி மெல்ட் ஆகிருக்கு பாருங்க. ஸோ இப்போ இதை வந்து எடுத்து குட்னஸ். ஓகே, ஸோ நம்ம பாவ் பாவ் பக்கத்தில் பாஜி வச்சாச்சா, இப்போ நான் வந்து சைடில் வந்து ஆனியன், ஓகே, ஸோ ஆனியன் கொத்தமல்லி கீரை அதை வந்து வச்சுக்கோங்க. அடல்ட்ஸ்க்கு சர்வ் பண்ணுறீங்கன்னா இதுக்கு மேலேயே ஆனியன் போட்டுக்கோங்க, நான் மகாவுக்குனால சைடில் வச்சுருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெமன். ஓகே, ஸோ அதை வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இங்கே பாருங்கள் நம்மளோட பாவ் பாஜி ரெடி. ஸோ ரொம்ப 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 சூப்பராக இருக்கும், ஹோம்மேடு, ரொம்ப பாப்புலரான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட். ஸோ வீட்லேயே நீங்கள் வந்து ஹோம்மேட் பாவ் அண்ட் பாஜி. ஸோ இதில் வந்து ஆப்ஷனல் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கிரேவியில் பன்னீர் கூட கட் பண்ணி போட்டால் பன்னீர் பாவ் பாஜி. சீஸ் போட்டிருக்கேன், சீஸ் பாவ் பாஜி, ப்ளெயின் பாவ் பாஜி வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ராவாக பட்டர் மேலே போட்டு பட்டர் பாவ் பாஜி.
ஸோ உங்கள் ஆப்ஷன் தான் கண்டிப்பாக. ஓகே ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இதோடு இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம பாவ் பாஜி ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ஸோ இதோடு இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ டின்னர் முடிச்சாச்சு. கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இந்த சிம்பிள் டின்னர் ரொட்டீன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோடு இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.